இப்போ உங்களுக்கு காலை விடிஞ்சிருச்சு. Today it's now it's dawn and now the sun has risen. சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. Sun is arising. உங்க வாழ்க்கையில in your life ஆண்டவருடைய வார்த்தை விட்டுறாதீங்க. Don't leave the word of God. இப்போ சிலருக்கு என்ன தெரியுமா, you know what, some night வந்துட்டு அதிகாலை வந்தா ஜெபம் பண்ணுவாங்க. Some people early morning they will pray. பிறகு தங்களுடைய காரியங்களை நடப்பிப்பாங்க. Again they will make their work go happen. உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு? God is there with you. யாக்கோபு this Jacob ஆண்டவரோடு கூட ஜெபத்துல போராடுறான். Jacob was always fighting and struggling. காலை நேரம் வந்துச்சு. No early morning came. அப்ப ஆண்டவர் சொல்றாரா, God said நான் போகட்டும் அப்படி. Let me go. நீ போக விட்டுருவீங்களா? Can you go leave God for the day? யாக்கோபு சொன்னா, Jacob said 32:26 ஆதி ஆகமும். You know Genesis 32:26. நான் உம்மை போக விடேன். Then the man said, let me go. நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போய் விட மாட்டேன். No, I will not let you go unless you bless me. இப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டு போயிடுவாரா? So can God bless you and leave you? கர்த்தர் சொல்றாரு, God says நீ கேட்கணுங்கிறார் அவ்வளவுதான். Only thing he wants you is to ask him. அடவரே நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போய் விடேன். Lord, until you bless me, I will never leave you and I can't. தேவனுடைய பாதங்கள் உங்க முன்னாடியே இருக்கும். God's feet will be before you. யாத்திராகமம் 33:14 Exodus 33:14 என் சமூகம் உனக்கு முன்னாலே போகும். My presence shall go before thee. நம்ம கூடயே வருவாரு. But he will come with you. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். When you pass through the waters, I will be with you. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அந்த ஆறுகள் மேல் புரண்டு போவதில்லை. When you walk upon the walk in the midst of waters, that rivers will not go overflow. அக்கினி ஜுவாலையில் நடந்தாலும் அது உன்னை பற்றாது. Even if you walk in the flame of fire, it will not catch you. நீருடைய பார்வைக்கு அருமையானது. You are beloved in my sight. கர்த்தர் சொல்கிறார், God says நீங்களும் நானும் you and ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவர். You and I are so beloved in the eyes of God. நீங்க விதவையா? Are you a widow? கைவிடப்பட்ட நிலையில இருக்கீங்களா? Are you in a forsaken தனிமையை உணர்றீங்களா? Are you feeling alone? பயப்படாதீங்க. Just don't fear. கர்த்தர் சொல்றாரு, God says அவனை விட்டு விலக மாட்டேன். I will never go away from you. எந்த பாடுகளை கடந்து போனா How much ever struggle you're facing. அவனை ஆசீர்வதிக்காம போக மாட்டேன். I will not go without blessing. அதே வனமா என்னுடைய ஆசீர்வாதம் தங்கும். At the same time my blessings will stay upon you. ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் தங்குமா? Blessings and prosperity will stay. Bible says ஏகடங்கள பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான். In many places you know it's written privileged. பாக்கியவான் பாக்கியவான் என்றாலே blessed. No, ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். No, the word பாக்கியவான் in Tamil is privileged, blessed one. Amen. Amen. உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். God's blessings will come upon you. பைபிள்ல அனுக்கிரகம் என்ற வார்த்தை இருக்கு. No, in the Bible it talks about the comfort. Amen. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான காரியத்தை செய்வார். No, God will work according to your favor. பெஸ்ட் காரியங்கள் வரும். No, good things will come for you. உங்கள் பிரயாசங்களை வாய்க்கச் செய்வார். He will make your effort, you know. நீங்க எதை விதைக்க போறீங்களோ, Today what you going to sow, அதுக்கு ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சுவார். God is going to pour waters for that. ஆமே. Amen. கர்த்தர் சொல்றாரு, God says, என் நாமத்தினால நீ கேள். You ask in my name. அதுல உனக்கு நான் நிச்சயமா தருவேன். Whatever you ask in my name, I will give it to you. அனேக காரியங்களை நாம கேக்கறதில்ல. Many things we don't ask God. அவருடைய நாமத்தினால கேட்டா, when you ask God, அது உருவாகும். It will happen. ஆண்டவருடைய நாமத்தினால எது கேட்டாலும் அவர் தருவார். In the name of Jesus, whatever you ask, he will give it to you. யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல, John chapter 14 verse 12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகள் எல்லாம் செய்வான். Those who believe in me, those who have faith in me, they will do what I do. இவைகளை காட்டிலும் அதிகமான காரியங்களையும் செய்வான். You know, they will do even greater things than these. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பிறகு, after the days of Jesus Christ when he was in the world, அவர் வாழ்ந்த நாட்கள்ல பஸ் இருந்ததா இல்லையே? At the time of Jesus Christ, you know, when he was living on this earth, there were no bus. கழுதைகள் தான் இருந்தது, ஒட்டகங்கள் தான். Only donkeys and camels were there. கடைசி நாட்கள்ல, in the last days, மனிதனுடைய அறிவு பெருகி போகும்னார். Even he said the knowledge of the man will increase. அப்போ நாட்கள் ஆக ஆக ஆக, when the days go by, ஆண்டவருடைய கிரியைகளும் அதிகரிக்கும். Even the works of God should increase. அதனால தான் அங்க ஆண்டவர் சொன்னாரு, that is why God said, நீங்கள் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை You will do greater things than these. அதே நேரத்துல அவர் செய்த காரியங்களையும் செய்யணும். At the same time you have to do what God did.
இந்த வல்லமை பயிற்சியில இந்த பவர் மினிஸ்ட்ரி நாம புது புது காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆவியானவர் வைக்கிறார். God is allowing us to teach new things. அன்றைக்கு இருந்த அதே ஆவியானவர் same Holy Spirit அன்றைக்கு இருந்த நாட்களுக்கு தக்க வண்ணமாய் ஆசீர்வாடினார். Same Holy Spirit worked according to those days. இப்போ 2000 வருடம் ஆகிவிட்டது. Now 2000 years have passed. இந்த நாட்களுக்கு தக்க வண்ணமாய் according to these days அதே ஆவியானவர் the same Holy Spirit வரங்கள் gifts வல்லமை power கிருபைகள் grace அறிவு knowledge ஞானம் எல்லாவற்றையும் கொடுப்பார். He'll give everything to you. இப்ப பார்க்க விமானம் now flights நம்ம நாட்கள்ல தான் விமானத்தை பார்க்கறோம். Our this time we are seeing aeroplane rocket பார்க்கறோம். We see rockets missiles பார்க்கறோம். We see missiles ஏவுகணைகளை பார்க்கறோம். We see the missiles விதவிதமான குண்டுகளை பார்க்கறோம். We see different kinds இப்ப பார்த்தா chemical bombs now they've come out with chemical bombs பாத்தீங்கனா you see all these அப்ப விதவிதமா different kind அதுல பாத்தீங்கனா atom bombs no they talk about atomic bombs எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. People are trembling ஆண்டவர் சும்மா இருப்பாரா? Will God be quiet? வல்லமைய அதுக்கு மேல அனுப்புவார். He will send his power more powerful. நம்ம ஜெபத்துல in our prayers பிசாசின் கிரிகளை கட்டலாம். We can bind the works of the devil. யுத்தங்களை கட்டலாம். You can bind the போராட்டங்களை கட்டலாம். You can bind the struggles. பல பிரச்சனைகளை ஜெயிக்கலாம். You can overcome the problems. இந்த நாட்களுக்கு தக்க வண்ணமாய் according to these days வரங்கள் பாயும். No gifts will flow. இப்பொழுதே சுகம் உங்களுக்கு. Now you'll be getting the வார்த்தை கேட்கும் பொழுதே. Those who are listening to உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் வியாதிக்காக நீ காத்திருக்கிறாய். You are weeping for the cancer disease. மனபாரம் மன அழுத்தம் இருக்கிறது. You have no pressure. You have a mind depression. அந்த டிப்ரஷன்ல இருந்து வெளியே வா. You come out of the depression. கர்த்தருனை வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். God wants to bring you out of the depression. நாமத்தினாலே கேள். Ask God. அது உனக்கு உண்டாகும். It will happen for you. நீ கட்டளையிடு. You command. நடக்கும். It will happen for you. இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus. என் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for our people. இப்போதே என் ஜனங்களை விடுதலையாக. Right now deliver them. இப்போதே ஜனங்கள் சுகமாகட்டும். Let them be healed. இப்போதே. Right now. அவர்களுக்குள் அந்த விசுவாசத்தை புகுத்தோம். Lord let you send the faith. நாட்களுக்கு தக்கவனமா. According to these days. நாங்கள் ஜெபித்து போராடி வெற்றி எடுக்கட்டும். We want to pray. We want to struggle and fight and get the victory. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. ஆமென். Amen. Amen. And amen.